எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்னைக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கரடிகளும் வரல, காளைகளும் வரல, வேணும்னா இந்த நீட்டிப்படுத்த கிளி மட்டும்தான் வந்திருக்கு. இந்த கிளியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? வெறி 8 பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு. இந்த சமயத்தில் நம்மளுடைய சக்தி கடல் கடந்து போயிட்டு இருக்கு. அதாவது இந்த நேற்று தான் நான் நினச்சேன் மார்க்கெட்ல இனி ஏகப்பட்ட வால்டிலிட்டி வரப்போகுது, விக்ஸை கவனிக்கணும், அவன் மேல் ஒரு கண் பார்வை வைக்கணும்னு நேற்று தான் நான் மனசில் நினச்சேன். இன்னைக்கு என்னன்னா அவனை 12% இறக்கி விட்டாங்க. கரடி வரணும்னா விக்ஸ் ஏறணும், அதாவது ஃபியர், ஷேர் மார்க்கெட்டில் ஃபியர் ஏறணும். ஆனால் ஃபியர் வந்து இல்லாததுனால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் தற்சமயத்துக்கு நீட்டிப்படுத்த கிளியாக இருக்கு. இனி அமெரிக்கக்காரனுடைய சித்து விளையாட்டுனால புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு மூமெண்ட் வந்தா தான் ஆச்சு, இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் உருப்படாது. இந்த சமயத்தில் இன்னைக்கு எந்த செக்டர் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் சூப்பராக இருந்து நம்ம மார்க்கெட்டு கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு யோசிக்க வச்சான்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் தான். நண்பர்களே, பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸில் நிஃப்டி 50 எக்கடோ கெட்டு போகட்டும், பட் இருந்தாலும் கரெக்டாக யாராவது சூஸ் பண்ணுறாங்கன்னா இத்தனை செக்டர் இருக்குது, இத்தனை செக்டரும் எல்லா நாள்லையும் மைனஸில் போனதில்லை. அப்படி போச்சுனாக்கா கண்டிப்பாக இன்னைக்கு கரடியினுடைய ஆளுமை தான். ஸோ அப்போ இந்த சமயத்தில் வந்து செக்டோரல் இண்டிசஸில் பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு யார் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸு. வேறு எந்த ஷேர்லாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுன்னாக்கா சுஸ்லான் அப்படின்ற கம்பெனி கவனிக்கணும், பஜாஜ் ஆட்டோன்ற கம்பெனியை கவனிக்கணும், அதானி குரூப் அப்படின்ற கம்பெனியை நம்ம கவனிக்கணும். இதில் இந்த அதானி குரூப் ஷேர்கள்லாம் நிறைய 5% 10% நேறியிருக்கான். எதுக்கியா, ஏன் அப்படின்னு கேட்டால் அவனுடைய ரிசல்ட் வரப்போதான், 31. எங்க கேலண்டரில் பார்த்தா என்றைக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியறதான். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க 8% 10% இன்ஃபோசிஸ் இறங்குறதா இல்லை 20%? இங்கே பார்த்தீங்களா கண்ணுக்கு குளிர்ச்சியா, இந்த ஜோதி லேப்ஸ் அப்படின்ற கம்பெனியினுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிக அழகாக 20%ங்க, சும்மா கொஞ்சம் நிஞ்சமெல்லாம் இல்லை 20%. ஸோ ஒவ்வொருவரும் ஏங்கி கிடக்கின்ற ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது கொடுத்துருக்கான் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அது மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட்டில் இந்த கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா பாவம் அது ரொம்ப மனசுடைஞ்சு கிடந்தது. 2020 கோவிடுக்கு முன்னாடியே அவன்லாம் 240 ரூபா இருந்தவன் தான். கோவிட் சமயத்தில் அவன் இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஏறவே இல்லை. ஏகப்பட்ட கம்பெனிகள் வந்து ப்ரீ கோவிடை விட 5 மடங்கு 6 மடங்கு இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்த இந்த ஷேர் சிறிய அளவில் வரல, பெரிய அளவில் வந்திருக்கான். 140 ரூபா இருந்தவன் இப்போ ஆல்மோஸ்ட் 300 ரூபா வந்துட்டா, பணத்தை டபுள் பண்ணி விட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அன்றைக்கே குடுகுடுப்புக்காரன் அப்படின்ற மாதிரி அன்றைக்கே அனலிஸ்ட்டுக்கு சொன்னாங்க. போன வாரத்திலே அதானி குரூப்பெல்லாம் அடுத்த வாரத்தில் ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அமெரிக்காவை சேர்ந்த பெயின் கேபிட்டல் அப்படின்ற கம்பெனி, அதானி கேபிட்டல், அதானி ஹவுசிங் வந்து இந்த நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அனலிஸ்ட்டுக்கு நிறைய நேரம் நினைக்கிறது சில நேரங்களில் நடக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதானி குரூப் அப்படின்றது இந்த வாரம் ஃபோக்கஸில் இருக்குன்னாங்க, அதே மாதிரி ஃபோக்கஸில் கொண்டு வந்துட்டாங்க. சரி நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் பிறக்க போகுது. எப்போவுமே நம்மளுக்கு லீவ் அப்படின்றதா ரொம்ப முக்கியமானது. அடுத்த மாதத்தில் வந்து ஆகஸ்ட் 15 ஒரு லீவ் வருது, செட்டில்மெண்ட் ஹாலிடே ஆகஸ்ட் 16 வருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாசினியருக்கு மும்பையில் லீவ் விட்டுருவாங்க. ஆகஸ்ட் 28 29 பெரிய பண்டிகையான ஓணம் வருது, பட் அதுக்கெல்லாம் லீவ் விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன், அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் ரக்ஷபந்தன், யாராவது ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அல்லது பாம்பேயில் இருக்கிறவங்க பார்க்குறீங்கன்னா, ரக்ஷபந்தனுக்கு எங்கேயாவது மும்பை முனிசிபாலிட்டியில் லீவ் விடுறாங்களான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அன்றைக்கி லீவ் விட்டாங்கனாக்கா அப்புறம் அன்றைக்கும் 28 அல்லது 29 செட்டில்மெண்ட் ஹாலிடேவாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிக்கணும். நண்பர்கள், இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ்னுடைய ஷார்ட் பேட்டர்ன் பார்த்தாவே ஏதோ கண்டமனோர் ஜமீந்தர் கண்டம் பண்ணி விட்டார் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி 4% இறங்கியிருக்கான், பட் அவன் எங்கேருந்து இறங்கியிருக்கான், அவன் ஒரு வெட்டுக்கிளிங்க. இங்கே பாருங்கள், அவன் எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட்டை தொடுறானோ அந்த சப்போர்ட்லேருந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு தான் அவன் பார்க்குறான். ஸோ அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்டுவிட்டு இறங்குறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது பெரும்பாலும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இவன் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வரும்போதே கொஞ்சம் எச்சரிக்கையாக வேண்டாமா? ஸோ இங்கே நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, இந்த இடத்துல யாராவது வாங்கியிருந்தாங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு 50% ஷேரை கழட்டி விட்டுட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆனால் அப்புறம் வாங்கிக்கலாம், அவன் தன்னைத்தானே நிரூபிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி வாங்கியிருப்பேன். இல்லைனா வாங்கினது மொத்தத்துக்கு இங்கே விற்றுவிட்டுட்டு சரி இங்கே வாங்கினதை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம், அடுத்து இதை தாண்டிட்டோம், தாண்டினதுக்கப்புறம் இங்கே வாங்கி மறுபடி ப்ராஃபிட் புக் பண்ணும் அப்படின்ற மாதிரி நான் என்டர் ஆயிருப்பேன். ஸோ எது எப்படியோ இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இந்த வெட்டுக்கிளி பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏங்க, இதுக்கு மேலே எப்படிங்க ஒரு வெட்டுக்கிளி வாழ முடியும்? இதுதான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சிறந்த வெட்டுக்கிளியாக நான் பார்க்குறேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட் அப்படின்றது தொடர்ந்து கீழ்நோக்கி வர மாதிரி இருந்தாக்க 2700 ஒரு அருமையான பையிங் வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து.
அடடா இங்கே பாரு நண்பர்களே, முக்கியமாக ஃபோக்கஸில் இருக்க வேண்டிய ஷேரில் பற்றி பேசும்பொழுது ஜீல் அப்படின்ற ஷேரின் வந்து இன்றைக்கி ஒரு க்யூட்டான ரெக்கவரி. நல்ல கீழே இருந்தவன் டபக்குன்னு மேலே ஏறிட்டான். அப்போ இந்த ஜீல் தொடர்ந்து ஏறும் பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய டாப் அப்படின்றது 280 ரூபா ரேஞ்சில் இருக்கு. ஸோ இந்த 280 ரூபா ரேஞ்சை வந்து தொட்டானாக்கா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த சமயத்தில் தான் ஜேகே பேப்பர் அப்படின்ற ஷேர் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் 4% ஏறியிருக்கான். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, மேலே 450 ரூபாயிலிருந்து சரிஞ்சு இப்போ 326 ரூபாயில் இவனுக்கு ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வருது. ஸோ இந்த 326 ரூபாயில் மேபி பிக்கப் ஆனால் இவனுக்கு மட்டும் இல்லை, மற்ற பேப்பர் கம்பெனியும் கூட ஒரு நல்ல விஷயந்தான். சப்போஸ் இங்கே பிக்கப் ஆகலை அப்படின்னாக்கா இப்போ வந்த நியூஸே ட்ரிகர் பண்ணி விட்டானா கொஞ்சம் வேகமாக இருக்கும், கொஞ்சம் வேகமாக ஆக்டிவேட் ஆகி மேபி ஒரு 200 வந்தாலும் சரிதான் அல்லது 440 வந்தாலும் சரிதான். ஸோ இப்போ நம்ம சென்ட்ரல் பாயிண்டில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் பேப்பர் கம்பெனிகளுக்கெல்லாம். நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மெட்டல் இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஹிண்டால்கோ அப்படின்ற ஷேரையை தொடர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவனு வந்து சப்போர்ட்லாம் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் சான்ஸ் எடுத்து மேலே போகிறது தான் முயற்சி பண்ணுறான். பட் இந்த முறை தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினானாக்கா ஒரு 500 தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் தான் ஒரு நண்பர் வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்டிருந்தார். ஏங்க இந்த செபி அப்ரூவ்டு பர்சன் வந்து கொடுக்குற ஆப்ஷன் கால்ஸை நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதாவது செபி வந்து ஆப்ஷன்ஸ் கால்ஸ் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ஒரு அப்ரூவலும் கொடுக்கறதில்ல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படின்றாங்க. பொதுவாக இந்த செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மாதிரி. உங்களுடைய வரவு எவ்வளோ, உங்களுடைய செலவு எவ்வளோ, உங்களுடைய பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படின்றது மாதிரி பார்த்து உங்களுக்கு ஏதாவது லோன் இருக்குது, லோனை எப்படி சீக்கிரம் கட்டி மேலே வர்றது, அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறது, டோட்டலாக உங்களுடைய பட்ஜெட் போடுறதுலேருந்து உங்களுடைய எஸ்டேட் பிளானிங் வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அதில் வந்து நிறையா அசட் கிளாஸஸ் வருது. அதில் வந்து என்னென்ன அசட் கிளாஸ் வருது, கோல்டு வருது, ப்ராப்பர்ட்டி வருது, அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் வருது, ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஈக்விட்டி வருது, ஈக்விட்டிக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு அசட் கிளாஸே கிடையாது, ஆப்ஷன்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக செபி கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், செபி அப்ரூவ்டுன்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அவர் வந்து நம்மளுடைய லைஃபுக்குண்டான டோட்டல் பிளானை, இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை போடுறவர் தான். அதில் ஒரு கொசுறு மாதிரி, அதுவும் ரிஸ்க் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் பணம் வருது, அல்லது ரொம்ப இளந்தாரி ஏதோ இளந்தாரி பயிலன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க, அப்படி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கொசுறு மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஆப்ஷன் சம்மந்தப்பட்ட கால். செபி என்ன கிளியராக சொல்லுது என்றால், 100 பேர் ட்ரேட் பண்ணால் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 11 பேர் தான் ஜெயிக்க முடியும்னு செபி கிளியராக சொல்லிடுச்சு. ஸோ செபி அப்ரூவ்டு பர்சன் அப்படின்றவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணுறவங்க, ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங், ஒரு இண்டிவிஜுவலுக்கோ அல்லது ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணுறவங்க. இந்த டெலிகிராம்லாம் கால்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் இந்த பக்கம் நிறைய பைக் கால் கொடுத்துருவாங்க, சில பேர் இந்த பக்கம் செல் கால் கொடுத்துருவாங்க. ஒரே ஆள் தான் ரெண்டு பக்கம் பைக் கால் செல் கால் கொடுத்து கால்ஸ் வாங்கி சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த செபி அப்ரூவ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்லாம் வந்து அந்த வகையில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப நாணயமாக இருப்பாங்க. ஒன்றுன்னா ஒன்று, யாருமே வானத்திலேருந்து குதிக்கலிங்க, அவங்களும் பாவம் என்னங்க பண்ண முடியும், 100%க்கு 100% அவங்க மட்டும் ப்ராஃபிட் பண்ணி தந்துட முடியுமா? செபியே சொல்லுது 11 பேர் தாங்க ஜெயிக்க முடியும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பித்தலாட்ட வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நாணயமாக இருப்பாங்க, கால்ஸ் கொடுப்பாங்க. அந்த கால்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்க, இந்த மாதிரி மேலே போகலாம் கீழே போகலாம், அதில் ஒரு 70-80% தாங்க ப்ராஃபிட்டு பண்ண முடியும் நாங்கள் கொடுக்குற கால்ஸில் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாணயமாக இருப்பாங்க. அவ்வளவு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் செபி அப்ரூவ்டு பர்சன்ட்டை. பட் அவங்களுடைய ஆப்ஷனை பிலீவ்ன்றது வந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வார்த்தை. ஃபெய்த், பிலீவ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. அந்த அளவுக்குலாம் நம்பருக்கு அவங்களாலேயே முடியாது. 111 பேர் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டாங்க, 70-80% எங்கள் கால்ஸ் வந்தால் ஜெயிக்க முடியும்ட்டாங்க. ஸோ பிலீவ் எல்லாம் பண்ண முடியாது. மேபி அவங்களுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு எடுத்து பார்க்கணும், அவங்களுடைய கடந்த 5-10 வருஷம் பார்க்கணும், அவங்களுடைய அவங்ககிட்ட ஏற்கனவே கால்ஸ் வாங்கிட்டு இருக்கிற கிளைண்ட்டுக்கிட்ட பேசி பார்க்கணும், என்னப்பா அவர் கொடுக்குற கால்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்புறமா வேணால் ஒரு முடிவு எடுக்கலாமே ஒழிஞ்சு அந்த பிலீவ் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. நம்ம யாரை பிலீவ் பண்ணோம், பிளட் ரிலேஷன்ஸு அவங்கள மாதிரி அதான் நம்ம பிலீவ் ஃபெய்த் அப்படின்றதெல்லாம் பண்ணணுமே ஒழிஞ்சு டக்குன்னு ஒரு ஆளை பிலீவ் பண்ணுறோம்னாக்க முகம் தெரியாத நம்பர் தானே. இப்போ உங்கள் கூட படித்தவர் செபி அப்ரூவ்டு பர்சன்னா மேபி நம்பலாம், ஏன்னா நீங்கள் 5-10 வருஷம் கூட பழகிருக்கீங்க. மற்றபடி அந்த பிலீவ் அப்படின்றது கூடாது, யாரையுமே நம்பக்கூடாது.
அப்படின்றத என்னுடைய கருத்து. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முடிவை நீங்களே எடுக்கிறதா மிகச்சிறந்த வழி. அடாடாடா இந்த சந்தோஷத்தை பாருங்க, ஒரு நண்பர் என்ன சொல்றாரு, பல வருஷங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு ஐபிஓ கிடைச்சிருக்கு, அதுலேயும் கிடைச்சது சூப்பரான ஐபிஓ, நியூ டெப் நெட்வொர்க் ஐபிஓ, சரியான ஐபிஓ. இன்னொரு நண்பருக்கும் நெட்வொர்க் கிடைச்சிருக்கு, இவங்களுக்கெல்லாம் ஓப்பனிங்லேயே ஒரு 50% மேலே ப்ராஃபிட் கிடைக்க வாழ்த்துக்கள். அடடாடா இங்கே பாருங்க, ஒரு நண்பர் வந்து சன் டிவி வாங்கிய விலை 560, எங்கேயோ இங்கே எங்கேயோ வாங்கியிருக்காரு 560 ரூபாய்க்கு, பாவம் இந்த ரேஞ்சில் எங்கேயோ வாங்கியிருக்காரு. அது வாங்கினதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, 560 வாங்கினதுக்கப்புறம் ஸ்வங்கின்னு கீழே போயிட்டான். கீழே போனங்காட்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு, போய் தொலையுது போ அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு 410க்கு வித்துட்டு வந்துட்டார். 400 ஷேருங்க, 410 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டார். அவர் எப்படா விற்பான்னு காத்துட்டு இருந்திருப்பான் போல சன் டிவிக்கார. அப்படியே ஸ்வங்கின்னு மேலே சொருகில் அடிச்சிட்டான். பொதுவாக கீழே தான் சொருகில் அடிப்பாங்க, இவன் மேலே ராக்கெட் மாதிரி மேலே ஏறிட்டான். என்ன கொடுமை பாருங்க, எல்லாம் விற்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க போல. இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சொல்கிறாரு, கண்டிப்பாக வீக்லி ஒரு ஷேர் கண்டிப்பாக வாங்கணும். அது சத்தியம், உண்மை. வார ஒரு ஷேர், ஏதாவது ஒரு ஷேர் கண்டிப்பாக லோ ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஷேர். வாரன் பஃபட் என்ன சொல்கிறாரு, மார்க்கெட்டில் எல்லோரும் ஓடி ஓடி போய் வாங்கும்போது நீ விற்று விட்டுரு, லாபத்தை புக் பண்ணு, எல்லாம் வேண்டான்னு விற்றுடும்போது போய் வாங்கு அப்படின்றார். இது வந்து மார்க்கெட்டுக்கு பொருந்தும், பட் மார்க்கெட் இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஏதா எல்லா ஷேருமே மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே பல ஷேர்கள் தவழ்ந்துக்கிட்டு இருப்பான். அப்படி நீட்டிப்படுத்த கிளி எப்போ எந்திரிச்சு கோருவானோ அந்த டைம் பார்த்து வீக்லி ஒவ்வொரு ஷேரை அக்குமுலேட் பண்ணுறதுல தப்பே இல்லை. ஐயோ இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு என்ன ஆயிருக்குன்னு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் புதுசாக ஒரு பேங்க் ஷேரை பிடிச்சிருக்கார். சும்மா 100-200 இல்லை, 2000 ஷேர் பிடிச்சிருக்கார். அவர் பிடிச்ச ஒரே நிமிஷத்தில் 70 ரூபாய்க்கு வந்துடுச்சு அப்படின்றப்பல அவர் என்ன கேட்க வர்றாருன்னா, எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை நிறைய பேர்த்துக்கு இப்படி நடக்குதான்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் இப்படி ஒரு கும்பா குட்டியை பார்த்ததில்ல, நீங்கள் தான் இப்போ ஒரு ஸ்பெஷல் கும்பா குட்டி, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி நான் கேள்விப்படுறேன். ஏன் அப்படின்னாக்கா, சில பேர் வந்து மேலே ஏறிட்டு இருக்கும்போது லாபத்தை புக் பண்ணுவாங்க, லாபத்தை புக் பண்ணதுக்கப்புறம் ஏறி பார்த்துருக்கேன், அல்லது வாங்குவாங்க, வாங்கினதுக்கப்புறம் சட சடன்னு இறங்குறது நான் பார்த்துருக்கேன். பட் இப்படி ஒரு பெரிய கும்பா குட்டி நான் பார்த்ததில்ல, எனக்கு தான் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு கூட நான் போய் என்ன பண்ணேன், சுஸ்லான் அப்படின்ற ஒரு கம்பெனியே சரி இனி 50 ரூபா போயிடுவானோ அப்படின்ற மனப்பால் குடிச்சிட்டு இன்னைக்கு நான் போய் வாங்கினேன். நான் வாங்கின உடனே ஒரு நிமிஷத்துல இறங்கலை, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இறங்கினான். அதனால் என்னை விட ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லக்குட்டி, ஒரு கும்பா குட்டி யாருன்னா அது நீங்கள் தான். உங்களுக்கு தான் இப்படி நடந்திருக்கு. நான் வாங்கியிருந்தாலும் 2000 ஷேர்லாம் வாங்கலை, 200 ஷேர் தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி கிடைச்ச ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆனால் இவனுக்கு ஏறி எனக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த 3 பேர் மேலே ஏறி அதானி பவர்லாம் 10% மேலே ஏற்றி காட்டிச்சிருக்கான், அதானி டிரான்ஸ்மிஷன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏறி இருக்கானுங்க. பட் எனிவே, சுஷ்லான் என்னை கவுத்து விட்டான். சரி நண்பர்களே, இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் வந்து இந்த 4 ஷேரை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக மனசு துக்கத்தில் தான் இருந்திருப்பீங்க. சிபிசிஎல் ஓலக்ட்ராலாம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் கீழே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 9% பக்கம் இறங்கிட்டான். இன்றைக்கி யார் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜோதி லேப்ஸ்லாம் வச்சுருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பர் ஃபீஸ் 20% ஆயிருக்கா, தெர்மேக்ஸு, மதர்சன்னு, ஜீலெல்லாம் உண்மையிலேயே இன்ப அதிர்ச்சி தான். அப்புறம் அஜந்தா ஃபார்மா, டிவிஎஸ் மோட்டர்லாம் நம்ம நேற்றே பேசணும் இல்லையா. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இதுக்கு தான் நம்ம நினச்சேன், ஐடிசி தான் நேற்று கீழே இறங்கிட்டேன், இன்றைக்கி அப்படியே ஜிக்ஸாக்காக மேலே ஏறிடுவான்னு நினச்சேன். பட் அவன் ஐடிசியில் அப்படி பண்ணல, டிவிஎஸ் மோட்டரில் அப்படி பண்ணிட்டான். ஸோ இன்றைக்கி தேதியில் ஜோதி லேப்ஸ் வச்சுருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இன்றைய தகவலெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.